Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஜெயலலிதாவை விமர்சித்த காரணத்தால் பாஜகவுடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்வது குறித்து விவாதிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், இன்றைக்கு நடக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இதுதான் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறதா? கூட்டணியில் குழப்பம் என்பது ரொம்ப காலமாக இருந்து கொண்டிருக்கிறது, அது நேற்று ஜெயலலிதாவை அண்ணாமலை விமர்சித்த காரணத்தால் அப்படின்னு சொல்லிவிட முடியுமா? திலகதி, அதாவது அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது என்பது பார்த்தோம் அப்படின்னா வேற விதமான அஜெண்டாக்கள், அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த வளர்ச்சி பணிகள் மற்றும் இந்த பூத் கமிட்டி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனா நேற்று இந்த அஜெண்டாவே வந்து மாறிடுச்சு அப்படின்றதுதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து விமர்சிக்கும் வகையில் ஆங்கில நாளேட்டுக்கு அளித்த பேட்டியின் காரணமாக நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பல்வேறு விதமான ஒரு காட்டமான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திதான் அண்ணாமலைக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தினாரு. இந்த ஒரு சூழல்ல இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி தொடர்பாக மூத்த தலைவர்கள் நிச்சயமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேற்றே ஜெயக்குமார் தெரிவிக்கும் பொழுது இதே போக்கு தொடர்ந்தால் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக அந்த பல்வேறு விஷயங்களை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து வெளிப்படுத்தினாரு. நம்ம நேரடியாகவே புதிய தலைமுறை சார்பில் ஒரு கேள்வியை ஜெயக்குமார்ட்ட முன் வச்சிருந்தோம். அதாவது பல தலைவர்கள் வந்து இது மாதிரியான கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திய பிறகு அதன் பிறகு அதிமுக தலைமை அறிவுறுத்திய பிறகு பார்த்தோம் அப்படின்னா அது என்னுடைய சொந்த கருத்து, இது கட்சியுடைய நிலைப்பாடு கிடையாது அப்படின்றத வந்து மாற்றி சொல்லிடுவாங்க. அது தொடர்பான ஒரு கேள்வி வந்து முன்வைக்கும் பொழுது ஜெயக்குமார் வந்து ஆணித்தரமா வந்து தன்னுடைய பதில வந்து சொல்லியிருந்தாரு. அதாவது இது என்னுடைய கருத்து கிடையாது, நான் எப்பயுமே அதிமுக உடைய அதிகாரப்பூர்வமான கருத்துக்களை தான் வெளிப்படுத்துவேன், இது கட்சியுடைய நிலைப்பாடு தான், அதனால இது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது அப்படின்றத ஜெயக்குமார் நேற்றே வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. அதனால இன்றைய ஆலோசனை கூட்டத்துல மூத்த தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கட்சிய தலைமை, அதாவது தேசிய தலைமை, பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமையாகட்டும் அதிமுக உடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் ஏற்கனவே கூட்டணி தொடர்பான விவகாரங்கள்ல ஒரு முடிவு எடுத்தாலும் கூட மாநில தலைவர் அண்ணாமலையுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக சர்ச்சைக்குரிய வகையில முக்கியமாக அதிமுக கூட்டணி கட்சியான அதிமுகவை விமர்சிக்கும் வகையில அமைகிறதுனாலதான் இது போன்ற குழப்பங்கள் என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. இது ஒரு முறை இரண்டு முறை அல்ல, தொடர்ச்சியாக இந்த போக்கு என்பது இருந்து வருவதாகத்தான் அதிமுகவினர் விமர்சித்து வருகிறார்கள். அதனால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் அண்ணாமலையுடைய இந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பான அந்த கருத்துக்கள் வெளியான பிறகு மூத்த நிர்வாகிகள் தங்களுடைய அதிருப்தியை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க நேரிடும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் 9 தொகுதிகளை நாங்கள் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கோம், இந்தந்த தொகுதி அப்படின்றதெல்லாம் அதிமுகவிடம் கலந்தாலோசிக்காமலே முடிவெடுக்கப்பட்டதையும் ஒரு அதிமுக தலைமை அதை ரசிக்கவில்லை. ஏன்னா எங்கள்ட்ட வந்து கேட்டுட்டு தான் அவங்க வந்து தொகுதியை முடிவு பண்ண முடியும், அவங்களே தென் சென்னை, வேலூர், அதே போல கோயம்புத்தூர், ஈரோடு என்ன பல்வேறு தொகுதிகளை வந்து அவங்களே முடிவு பண்ணிட்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கு பிறகு வந்துட்டு எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும் அப்படின்றத வந்து கேட்கறதே எங்களுக்கு வந்துட்டு அதுல விருப்பம் இல்லை அப்படின்றதான் அதிமுக மூத்த நிர்வாகிகள கருத்தா இருக்கு. இந்த மாதிரியான குழப்பங்கள் நீடித்து வர நிலையில இதுக்கு எப்போது ஒரு முடிவு கிடைக்கப்படும் என்ற அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மாவட்ட செயலாளர் கூட்டத்துல நிச்சயமாக இந்த பாஜக கூட்டணி தொடர்பான கருத்துக்களை மூத்த நிர்வாகிகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன விவாதிப்பார்கள், மோதலுக்கு முடிவு இருக்குமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்டாலின், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.